காலை வேளையில் இந்த டெய்லி பிரட் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். நான் தேவன் நன்றி உள்ளவனாக இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே நல்லவர், நன்மைகளை செய்கிற தேவன். ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளை அற்புதமாய் காத்து வழி நடத்தி வருகிறார். ஒரு கடினமான பாதை வழியாக நாம் கடந்து சென்றாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, இந்த கடினமான பாதையிலும் தேவன் நம்மளை நடத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். வேத புஸ்தகத்தில் அநேக இடங்களில் பஞ்ச காலத்தில் கர்த்தர் நடத்தினார் இப்படிலாம் படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு மோசமான காலகட்டத்திலும் கர்த்தரால் நடத்த முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் இந்த நாட்களை கொடுத்ததற்காக நான் தேவன் நன்றி செலுத்துகிறேன். நிமித்தமே நன்றி சொல்கிறேங்க. ஆமேன். ஸோ இந்த நாட்கள் வந்து உண்மையாக பணம் இருக்கும் பொழுது நடத்தும் போது நாம் சொல்லுவோம், கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று சொல்லுவோம். ஆனால் எந்த சூழ்நிலையும் இல்லாத வேளையில், எல்லாம் அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற வேளையில் கர்த்தர் என்னை நடத்துகிறார் என்று சொல்கிற சாட்சி தான் பெரிய சாட்சி. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த காலகட்டம்தான் நம்மளை தேவனோடு நம்மோடு இருக்கிற நல்ல ஒரு ஐக்கியத்தை நம்ம பார்க்க முடியும். நான் விசுவாசிக்கிறேன் இந்த கால வேளையில் கர்த்தர் நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமேன். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோம். எல்லா தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். இந்த நாளை தேவனுக்கு கொடுத்ததுக்காக நான் தேவன் நன்றி செலுத்துவோம். நம் பாடல்களை பாடி நாம் தேவனை உயர்த்துவோம். ஆமேன். நம்ம எல்லோரும் கண்களை மூடுவோமா? எல்லாம் தேவனை நோக்கி பார்த்து நம்ம எல்லோரும் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான காலவிளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் உடைய கரம் ஆண்டவரே எங்களை அற்புதமாய் காத்து வழி நடத்தட்டுமாப்பா. இம்மட்டு நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த கடினமான இந்த சூழ்நிலைகளிலும் இந்த லாக்டவுன் பீரியடிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து இம்மட்டுமாய் கத்தாவே நடத்தி வருகிற எல்லா அதிசயமான கத்தாவே பாதைகளுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே இந்த சூழ்நிலை கத்தாவே நீர் எங்களை நடத்த வல்லவர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறீர். எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. எங்களோடு கூட நடந்து வருகிறீர் என்பதை பார்க்க முடிகிறது. ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீர் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது அப்பா. ஆண்டவரே நீ நல்லவராக இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே கத்தாவே நீர் மட்டுமே நடத்துவது பாதைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் உயிர் உள்ள மட்டும் ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கத்தக்கதாக, ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே உயர்த்துகிறவர்களாக, உமக்கு ஆண்டவரே எல்லா கணத்தை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக எங்கள் வாழ்க்கைகளை கத்தாவே நாங்கள் மாற்றிக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே இந்த நாளில் காலை வேளையில் நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்களுமே நேசிக்கிறோம், நாங்களுமே நேசிக்கிறோம் ஆண்டவரே கத்தா. வி லவ் யூ லார்ட். ஆமென். ஆண்டவரே இந்த காலை வேளையில் கத்தா ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்குவதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையில் எங்கள் பாடல்கள் மூலமாய் உம்மை உயர்த்துகிறோம். உமக்கு மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆராதனே நன்ன துக்கவே ஆரா
நபலவே ஆராதனே நன்னது துக்கவே ஆராதனே ஆராதனே அப்பா ஆராதனே இயேசுவே ஆராதனே ஆத்மனே ஆராதனே ஆராதனே அப்பா ஆராதனே இயேசுவே ஆராதனே ஆத்மனே ஆராதனே ஆராதனே சர்வவியாபி ஆராதனே சர்வசக்தனே ஆராதனே சர்வவியாபி ஆராதனே மகிழ்ந்திடுவேன்
என் இயேசுவை துதிப்பிடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாளே வாழும் வேளையில் மருத்துவராகிடுவார். பாவ நோயாளே வாடும் வேளையில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசி தணிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசி தணிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதிப்பிடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதிப்பிடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாடி மகிழ்ந்து நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நன்றி அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ நன்மைகளை செய்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, தூற்று மனிதர்கள் ஆண்டு கத்த மனிதர்கள் இருந்தார்கள் ஆண்டவரே. கத்தாவே, எங்களுடைய கத்தா வேலைகளை தடை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தார்கள். எங்களுடைய தரிசனத்தை தடை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தார்கள். எங்களுடைய ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய பிள்ளைகள் இருந்தார்கள் ஆண்டவரே. எங்களை இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடிய பிள்ளைகள் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவரே, ஆண்டவரே கத்தா, உன் மேலே வைத்திருக்கிற அன்பு நிமித்தமாக ஆண்டவரே, இம்மட்டுமாய் கத்தாவே எங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே. கத்தா, எங்களை நிலைநிற்க வைத்தீர் ஆண்டவரே. இந்த காலை வழியில் கத்தாவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே பாதத்தில் இருந்த ஆண்டவரே, ஆண்டவரே கத்தா, அன்பினால் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. இந்த வேளையில் கத்தாவே, ஆண்டவரே, உமக்கே எல்லா மகிமையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம். இந்த காலை வழியில் கத்தாவே, ஆண்டவரே கத்தாவே, எங்கள் வீடுகளில் கத்தாவே ஆண்டவரே கத்தா, நன்றியோடு நாங்கள் மேய் துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மேய் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தாவே. நன்றியோடு நாங்கள் மேய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அற்புதமுள்ள கரங்கள் இதுவரைக்கும் தாங்கினதுக்காக நன்றி அப்பா. ஆமே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கரல் கட்டி பாடுவோம். ஆமே, தேவனுக்கே மகிமையாமே, தெய்வத்திற்கே மகிமையாமே, தேவனுக்கே மகிமை, ஆமே, தெய்வத்துக்கே மகிமை, ஆமே, தேவனுக்கே மகிமை, ஆமே, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே. ஆமென்.
தினமும் அக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ஆண்டவரே வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஆமென் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஆமென் இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும் ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க செவிகளை நீ திறந்து விட்டீவும் சித்தம் செவிகளை நீ திறந்து விட்டீவும் சித்தம் இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க 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 ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க ராஜாவே ஆண்டவரே கர்த்தரே ஆண்டவரே
அளவு கடிந்த கத்தாவே அன்பிற்காக நன்றி ஆண்டவரே.
தள்ளினவர்கள் மத்தியில் எதிர்க்கிறவர்கள் மத்தியில் ஆண்டகத்தாவே எல்லார் மத்தியிலும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை இம்மட்டுமாய் காத்தாண்டவரே இம்மட்டுமாய் கத்தாவே எங்களை வழி நடத்தி ஆண்டவரே இம்மட்டுமாய் எங்களை ஜீவனோடு சுகத்தோடு கத்தாவே எங்களை கத்தாவை நடத்தி வருகிற உமது மேலான அன்பிற்காக உமை கோடான கொடி நன்றி ஆண்டவரே எல்லாரும் மறந்த வேளையில் நீர் எங்களை மறக்காதபடி ஆண்டவர் எல்லாரும் எதிர்க்கிற வேளையிலே நீர் எங்களை அரவணைக்கிறவராக எங்களை நேசிக்கிறவராக இருந்த ஆண்டவரே இதுவரைக்குமாய் எங்களை நிலைநிறுத்திருக்கிறீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய கரம் எங்களை அற்புதமாய் தாங்கட்டும் ஆசீர்வதிங்கப்பா இந்த நாள் முழுவதும் ஆண்டவர் உம்முடைய கரம் எங்களை நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் அல்லேலூயா நம்ம எல்லாரும் உட்காருவோம் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த காலவெளியிலே கர்த்தர் நம்மளை பலப்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆமேன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆமேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்தர் நல்லவர் ஆமேன் அல்லேலூயா நல்லவர் தானே ஆமேன் கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலவெளியிலே செய்வாராக இந்த நாளிலே நாம் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு காட்ஸ் அபடன்ஸ் இன் அவர் இன் யுவர் லைஃப் ஆமேன் இன் மை லைஃப் எடுத்துக்கோங்க இன் யுவர் லைஃப் ஆமேன் பரிபூர்ணமாக கர்த்தருடைய பரிபூர்ணம் ஆமேன் பரிபூர்ணமான ஆசீர்வாதம் பரிபூர்ணமான நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதாக ஆமேன் காட்ஸ் அபடன்ஸ் இன் யுவர் லைஃப் ஆமேன் அதுதான் இன்றைக்கான தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம் கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வாதமான ஒரு நாளாக எல்லா நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க ஆமேன் அல்லேலூயா நம்ம எல்லோரும் எடுத்துக்கொள்வோம் 2 Corinthians 9:8 ஆமேன் 2 Corinthians 9:8 2 Corinthians 9:8 எல்லோரும் எடுத்துட்டீங்களா 2 Corinthians 9:8 ஆமேன் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ண முடியவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபியையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆமேன் இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக இருக்கிறது ஆமேன் இங்கிலீஷில் படிக்கிறவங்க படிங்க ஆமேன் 2 Corinthians 9:8 அண்ட் காட் இஸ் ஏபிள் டு மேக் ஆல் கிரேஸ் அபவுண்ட் டுவோர்ட் யூ தட் யூ ஆல்வேஸ் ஹேவிங் ஆல் சஃபிஷியன்சி இன் ஆல் திங்ஸ் மே ஹாவ் அபடன்ஸ் ஃபார் எவ்ரி குட் ஒர்க் ஆமேன் ஸோ எல்லா நல்ல வேலைகள் ஆமீன் எவ்ரி குட் ஒர்க் ஆமீன் நீங்கள் செய்கிற எல்லா நற்கிரியைகள் ஆமீன் எல்லா நல்ல வேலைகள் இல்லாவிட்டால் நற்கிரியைகளுக்கு அவருடைய கிருபை போதுமானதாக இருக்கிறது ஆமீன் அவருடைய கிருபை அவருடைய நன்மை ஆமீன் ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நம்முடைய தேவன் வந்து குறைவாய் நம்மளை நடத்துகிற தேவன் அல்ல ஆமீன் ஸோ அவர் வந்து குறைவாய் நடத்துகிற தேவன் அல்ல அவர் தம்முடைய கிருபையை கொடுத்து நம்மளை நிறைவாய் ஆமீன் நான் விசுவாசிக்கிறேன் ஒரு காரியத்தை செய்கிற வேளையில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி நடத்துகிறார் என்றால் நிறைவான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறார் ஆமேன் ஒரு மனிதன் கர்த்தரை தேடுகிற வேளையில் கர்த்தரிடத்தில் கேட்கிற வேளையில் நான் விசுவாசிக்கிறேன் அந்த மனுஷனுக்கு தேவன் எப்பொழுதுமே பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்காமல் இருக்க மாட்டார் ஆமேன் அவர் நிறைவாய் நடத்துகிற தேவன் நீங்கள் என்னென்னலாம் கர்த்தருடைய காரியத்திற்கென்று கேட்கிறீர்களோ நிச்சயமாகவே அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அதே மாதிரி தான் நல்ல உழைக்கிற எண்ணம் இருக்கிற அந்த ஆத்துமா செழிக்கும் ஆமேன் உங்களுடைய இருதயத்தில் உண்மையாகவே ஆண்டிற்காக ஏதாவது செய்யணும் இல்லாவிட்டால் நீங்கள் செய்கிற வேலைகள் எதுவாக இருக்கட்டும் நல்ல உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கட்டும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கட்டும் உங்களுடைய உழைப்பை கர்த்தர் பார்க்கிறார் ஆமேன் அந்த உழைப்பை பார்த்து நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஆமேன் சில டைம் நம்ம வந்து வேலை ஸ்தலங்களிலே இல்லாவிட்டால் ஊழியங்களிலே சில டைம் சிலர் வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் ஆமேன் உங்களை வந்து கேலி பண்ணலாம் இல்லாவிட்டால் உங்களை வந்து தவறாக புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய வேலைகளை தவறாக புரிந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு வந்து சில டைம் வந்து காயப்படுகிற வேலையில் நிச்சயமாகவே அந்த காயப்படுத்துகிறவர்களை நாம் மன்னித்து நாம் என்ன செய்யலாம் அந்த முன்னேறி செல்லுகிற வேலையில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க உண்மையில தேவனாக இருக்கிறார் நிறைய டைம் நிறைய பேர் காயப்படுத்துகிற வழியில் நம்ம ஊழியம் வேண்டான்னு விட்டுருவோம் நம்ம வேலைக்கு போக மாட்டோன்னு விட்டுருவோம் நிறைய காரியங்களை செய்வோம் ஆமேன் ஏன்னா நம்ம செய்கிற அந்த நல்ல வேலைகளை நாம் வந்து விட்டுவிடுவோம் விட்டுவிட்டு அவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ஆமேன் சில டைம் நல்லா கொளுத்து போயிருந்தாலும் விட்டுருவோம் ஆமேன் ரெண்டுமே இருக்குது ஆமேன் காயப்படுத்தினாலும் விடுவோம் கொளுத்து போனாலும் விடுவோம் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கர்த்தர் நிறைவான ஒரு பலனை தேவன் தருகிற தேவனாக இருக்கிறார் ஆமேன் ஸோ நான் விசுவாசிக்கிறேன் நாம் நிச்சயமாகவே நம்முடைய அந்த ஓட்டத்தில் நம்முடைய எல்லா நல்ல வேலைகள் அந்த குட் ஒர்க்ஸ் ஆமேன் நம்ம செய்கிற எல்லா நல்ல வேலைகளை உற்சாகமாய் செய்கிற வேலையில் கர்த்தர் அதற்கான கிருபிகளை தந்து தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் சில டைம் நிறைய மிஸ்டேக் நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கலாம்
அந்த வேலைகளை செய்கிற வழியில் ஊழியங்களை செய்கிற வழியில் சில டைம் சில மிஸ்டேக் நம்ம பண்ணலாம். ஆனால் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், நாம் அதை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிற வேலையில் அவர் அதை மன்னித்து திரும்பவுமாக நம்மளை நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நம்ம செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் அவர் நம்முடைய எல்லா இருதயத்தை பார்க்கிறார். நம்ம வேலைகளில் நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம், எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு உண்மையாக இருந்து செய்கிறோம், மற்றவர்கள் காயப்படுத்தினாலும் மற்றவர்கள் தடை கற்களாக நின்றாலும் அவர் வந்து நம்மளுடைய நற்கிரியைகளை அவர் பார்க்கிறார். நம்முடைய அந்த வேலையுடைய அந்த உண்மையை பார்க்கிறார், அந்த வாஞ்சியை பார்க்கிறார். அதை வைத்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் நமக்கு நம்ம லைஃபுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை ரொம்ப அதிக அளவுக்கு அதிகமாக தருகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வேலையை என்ன பண்ணுங்கள், உற்சாகமாக செய்யுங்க. அது உலக பிரகாரமாக வேலையாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஊழியங்களாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். அவங்க காயப்படுத்திட்டாங்க, அவங்க வேதனைப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த வேலையை விட்டு போயிடாதீங்க. இல்லாவிட்டால் நிறைய ஆசீர்வாதங்கள் வந்ததுனால நீ ஆண்டர் விட்டு தூரம் போயிடாதீங்க. ஆமேன். ஆண்டர் கொடுத்த வேலையை உண்மையாகவே நீங்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக செய்கிறீர்களோ, அது உலக பிரகாரமோ இல்லை ஆவிக்குரிய பிரகாரம் எதுவாக இருக்கட்டும், அதை நீங்கள் உற்சாகமாக செய்கிற வேலையில் உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன் அதை முழுவதுமாய் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த கிருபை அந்த எல்லாவற்றையும் கத்த தருகிறவராக இருக்கிறார். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் வேலையிலேயே நிறைய பேர் உங்களை வந்து காயப்படுத்தலாம். ஸோ நிறைய பேர் வேணாம் வேணாம் வேலை வேணான்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுவோம். ஆமேன். நான் விசுவாசன் ஆண்டர் கொடுத்த வேலை நிச்சயமாக உற்சாகமாக செய்யுங்க. ஆமேன். சத்துரு மாதிரி சிலர் இருப்பாங்க, ஆனால் கவலைப்படாதீங்க. ஆமேன். நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த உற்சாகத்தை கர்த்தர் பார்க்கிறார், அந்த எந்த அளவுக்கு நீங்கள் சின்சியராக இருக்கிறீங்க என்பதை பார்க்கிறார். அதனால் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாய் என்ன செய்யணும், சகல விதமான நற்கிரியைகள். ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் இதை குறித்து நான் தியானிக்கிற வேளையில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு கேரக்டர் தாவீது தான். ஆமேன். ஸோ தாவீதோட லைஃப்பில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உண்மையாகவே அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்கு வருமானது ஒரு பெரிய கேள்விக்குறி தான், பெரிய கேள்விக்குறி. தாவீதோட எண்ணம் வந்து எனக்கு வருமானது ஒரு பெரிய கேள்வி, உங்களுக்கு வருமானதுலாம் ரெண்டாவது, எனக்கு அது வருமானது பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நீங்கள் பாருங்கள், தாவீது வந்து ஆண்டவர் தான் அவனை வந்து ஒரு மெய்ப்பனாக இருந்த ஒரு சிறு வாலிபனை கர்த்தர் என்ன பண்ணார்னா அபிஷேகம் செய்தார், அவனை ராஜாவாய் மாற்றினார். ஸோ கோலியாத்தை முறியடி நிறைய பேரை வந்து அவன் வந்து ஜெயிச்சிட்டே இருந்தான். கடைசி வரைக்கும் அவன் வந்து வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை பார்த்தான், யுத்தத்தில் வந்து பலவிதமான ஜெயத்தை பார்த்தான். ஸோ அவன் கொடுத்த வேலையை அவன் வந்து நல்ல உற்சாகமாய் செய்தான், தேசத்தை நல்லாக ஆண்டான், இதெல்லாம் நல்லா பண்ணான். ஸோ ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு ஒரு வாஞ்சையை யார் கொடுத்தார்னா ஒரு டிசை ஒரு ப்ளஷர் ஒரு அந்த வாஞ்சையை தேவாலயம் கட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை யார் கொடுத்தார்னா ஆண்டர் தான் கொடுத்தார். ஸோ சாலமோனுக்கு அந்த பிளான் கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவாலயம் கட்டுற பிளான் எல்லாத்தையும் யார்கிட்ட இருந்துச்சுன்னா தாவீதுகிட்ட தான் ஆண்டர் கொடுத்தார். எப்படி கட்டணும் எல்லாவற்றையும் தாவீதுக்கு தான் சொன்னார். அப்போ பாருங்கள், ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஆண்டர் வந்து யாரை வந்து அந்த விருப்பத்தை வந்து யார்கிட்ட கொடுத்தார்னா தாவீதுகிட்ட கொடுத்தார். பிளானை யார்கிட்ட கொடுத்தார்னா தாவீதுகிட்ட கொடுத்தார். அந்த ப்ளஷர் அந்த அந்த காரியத்தை நினச்சி இன்பப்படுகிறது யார்னா தாவீதுதான் இன்பமாக இருந்தான். அந்த தேவனுடைய ஆலயம் கட்டுறதில் அவனுக்கு பெரிய வாஞ்ச. ப்ராஜெக்டை யார்கிட்ட கொடுத்தாருனா தாவீதுகிட்ட கொடுத்தார். ஆனால் ஒரு காலம் வந்துச்சு, தாவீது வந்து ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான் இருக்குது, அந்த ப்ளஷர் இருக்குது, அது மாத்திரமல்ல ப்ராஜெக்ட் கையில் இருக்குது. நீ நல்லா யோசிச்சு பாருங்கள், சில டைம் வந்து உங்கள் வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நல்லா பிளான் பண்ணியிருக்கிறீங்க, சரியா, உங்களை அந்த ப்ராஜெக்ட் மேலே பெரிய வாஞ்ச, உங்களுக்கு ரொம்ப அதை வந்து வாஞ்சிக்க அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணணுன்ற பெரிய ஆசை உங்களுக்கு, சரி, எல்லாமே உங்களுக்கு வந்து கைக்குடி வந்திருக்கு. ஏன்னா ஐடியா உங்களுக்கு இருக்குது, ஐடியாலாம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எல்லாமே கொடுத்துட்டாங்க. திடீர்னு காலையில் வந்து சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மாடி உனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டு கிடையாது. ஆமேன். உனக்கு இந்த ப்ராஜெக்ட் கிடையாது, வேறவங்களுக்கு போகுது, வேறு டீமுக்கு போகுது. எத்தனை பேர் அதை வந்து நீங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வீர்கள், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்வீங்க? ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன் உடனடியாக நான் நீங்களாக இருந்தால் கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு பெரிய மூட் அப்செட் ஆகிடும். போய் எனக்கு தெரிஞ்சு வாஷ்ரூமில் போய் அழுது உட்காந்து அழுதுகிட்டு கிடப்பீங்க. என்னென்னா எனக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட்டு, நான் ஆசையாக இருந்தேன், நான் செய்கிற எல்லா ஐடியாஸ் என்கிட்ட இருக்குது, ஆனால் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அப்படி தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் பாருங்கள்,
தாவீது கையில் எல்லாம் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு தா தேவனுடைய ஆலயம் வந்து கத்திருக்குன்னு கட்டுறதுனா ஒரு சாதாரண காரியம் இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆலயம் கட்டுறது. இப்போ உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எஸ்தர் பிரேரோஸில் நம்ம ஒரு வாஞ்சையாக நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் என்னென்னா எப்படி ஆகியில் ஒரு ஆலயம் கட்டணும். அது எவ்வளோ பெரிய வாஞ்சை, நான் விசுவாசம் ஒன்றும் இல்லை. ஒரு வாடகை இடத்துல நம்ம ஒரு ஆலயத்தை வந்து ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ ஒரு வாடகை இடம் தான், சொந்த இடம் கூட கிடையாது, ஒரு வாடகை இடம் தான். ஆனால் உண்மையாக நான் அதுக்குள்ளார போகும்போது எனக்கு இருக்கிற மகிழ்ச்சியே வேறு. ஆமேன். அந்த ஆலயத்தை அழகுபடுத்துறதுலையும் அந்த ஆலயத்தில் ஒன்று ஒன்றுமா, நாங்கள் ஆரம்பிக்கும் போது ஒரு காரியத்தை செஞ்சோம், ஒரு பிளான் இருந்துச்சானே, நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேறு. அதை ஒன்று ஒன்றா அழகு பார்த்து அழகு பார்த்து. ஆமேன். ஒரு சின்ன வேலை தெரிஞ்சோ தெரியாமையோ அது எல்லோரும் சேர்ந்து செய்கிறோம். ஆமேன். ஆனால் அதை அழகுபடுத்துகிற காரியத்தில் எல்லாருடைய இருதயத்தில் ஒரு வாஞ்சியை பார்க்குறப்ப தாவீதுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஆசை இருந்திருக்கும். ஏன்னா அவன்கிட்ட தான் பிளானை கொடுத்தார். சாலமனுக்கு அந்த பிளான் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமனுக்கு அந்த பிளானை கொடுக்கல, தாவீதுக்கு தான் அந்த பிளான் ஃபுல்லாக டீட்டெயில்டு. அதுக்காக தான் அவன் சேர்த்து வச்சுக்கிறான், எல்லா ட்ரெஷர்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சுருக்கிறான். அந்த ஒர்க் பண்ணணும், அந்த நற்காரியம் பிளான் கொடுத்தவர் அவர், ஆசையை வளர்த்தவர் அவர், எல்லாமே வளர்த்தவரெல்லாம் அவர் தான். ஆமேன். சேர்த்து வைன்னு சொன்னதெல்லாம் அவர் தான், எல்லாமே அவர் தான். இந்த டைமில் ஒரு நாத்தான் வந்து சொல்லுகிறான், ஆமேன், 5வது வசனத்தில் 2 Samuel 7:5 நீங்கள் பாருங்கள், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாக இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ. ஆமேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எங்க பிளான் கொடுத்தது அவர், சரியா, ஆசையை வளர்த்து அந்த ப்ளெஷர் கொடுத்தது அவர், ப்ராஜெக்ட் கொடுத்தது அவர். ஆனால் என்ன கொடுக்கலன்னா பர்மிஷனை கொடுக்கல. எதை கட்டுறதுக்கு? ஆலயம் கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. நீ கட்டுவாயா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் தாவீது வந்து என்ன பண்ணியிருக்கணும் நான் சொல்லுகிறேன், உங்களை நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த வேலையும் வேணாம் ஒன்று வேணாம்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க, 100% வந்திருப்பீங்க. எனக்கு அங்கே மரியாதையே இல்லை பிரதர், நான் எல்லாத்தையும் நான் ஐடியா பண்ணது, நான் பிளான் பண்ணது, நான் டிசைன் பண்ணது, நான் எக்ஸிக்யூட் பண்ணது, எல்லாமே நான் பண்ணது. கடைசியில் தூக்கி அவன்கிட்ட கொடுப்பாங்களா? அவன் உட்காந்து பேர் வாங்கிட்டு இருப்பானா? நீ யோசிச்சு பாருங்கள். இப்போ ஆண்டு வந்து தாவீதுட்ட சொல்லியிருக்கலாம், எப்பா தாவீது நீ வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, ஒரு 70 வயசு ஆகிடுச்சு உனக்கு, ஒரு 80 வயசு இன்னும் முதிர்ந்த ஒருத்தர் இருக்கும் அவன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் தாவீது ஓகே ரைட்டு, நம்மளை காட்டிலும் வயசு அதிகமான ஒரு மனுஷனை கொடுக்குறாரு. ஆனால் இவன் பாருங்கள், வயசு அதிகமான மனுஷன் அல்ல, போக்குவரத்து அறியாத மகன், 20 வயசு மகன் சாலமோன். அவன்கிட்ட போய் அவன்கிட்ட கொடுக்குறேன்றார். ஆமாம், உன் பையன் கட்டுவான்றார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ட்டேருந்து ஒரு நியூ கமர், அவன் நியூ கமர், அவன்கிட்ட போய் கொடுக்குறேன்றார். எத்தனை பேர் இந்த மனநிலைமை ஏற்றுக்கொள்வீர்கள்? எனக்கு தெரிஞ்சு நம்ம யாரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். எல்லாம் ஒர்க்கை பற்றி பேசுகிறோம், நல்ல வேலை செய்யணும் பிரத, நல்ல வேலை செய்யணும். நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்ல தேவன். ஆமேன். அவன் நீங்கள் தாவீது முடிக்கும் போது எப்படி முடித்தான்னா, தீர்க்காயுசுலோனா முடித்தான், நல்ல ஆசீர்வாதமாக முடித்தான், நல்ல ஒரு சந்தோஷத்தோடு அவன் வாழ்க்கை முடிஞ்சது. அதுக்கு காரணம் என்னென்னா, அவன் ஏன் ஆண்டருக்கு ரொம்ப பிடிக்குது அவனை, தாவீதை ஏன் வந்து என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல நல்ல கேரக்டர் அவன்கிட்ட. இப்போ பாருங்கள், எல்லாம் இத்தனை வருஷம் ஆசைப்பட்டது சேர்த்து வச்சது எல்லாம் இருக்குது, நாளைக்கு செய்யலாம் பிளான் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி வந்து தீர்க்கதரிசி சொல்கிறான், உங்கள் இஷ்டத்துக்கு நீ வந்து எல்லாம் ஆரம்பி. அதில் என்ன இருக்குது? 3வது வசனத்திலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உங்களுடைய இருதயத்தில் உள்ளபடி எல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். எவ்வளோ வார்த்தை பாருங்கள், கர்த்தர் உங்கள்கிட்ட இருக்கிறாரு, நீ இருக்கிறதெல்லாம் செய்யப்பா, நல்ல வேலை செய்ய போகிற, ஆலயம் கட்டுறது எவ்வளோ குட் ஒர்க் தெரியுமா, நல்ல வேலை செய்ப்பா அப்படின்றார். ஆனால் இப்போ ஆண்டர் சொல்கிறாரு, நீ செய்யாதன்றாரு. ஆண்டர் வேண்டாம், நீ செய்யக்கூடாது, ஆமேன், உன் கைகள் இரத்தத்தால் நிரம்பி இருக்க, செய்யக்கூடாதுன்றார். நீ யோசிச்சு பாருங்கள், யாருக்காக நீ யுத்தம் பண்ணினா, யாருக்காக அங்கே பண்ணுங்க, யாருக்காக கோலியாத்தை அடித்தான், யாருக்காக பிலிஸ்தர்களை முறியடித்தான், யாருக்காக அங்கே எல்லாம் செஞ்சான், கத்தருக்காக செஞ்சான். அவன் ரத்தம் வந்து அவனுக்காக செஞ்சலை, கத்தருக்காக தான் செஞ்சான். ஆனால் பாருங்கள், கத்தர் சொல்கிறாரு நீ அதை செய்யக்கூடாது லாஸ்ட் மினிட்ல. ஆனால் தாவீது உண்மையாக நான் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ பெரிய ஒரு தடை அந்த வேலையில் வந்துச்சு, அவன் செய்யக்கூடிய வேலையில் வந்துச்சு, அவன் செய்ய முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் தாவீது அதை எப்படி எடுத்துக்கொண்டான் என்றால், அதை ரொம்ப தாவீது ரொம்ப அழகாக எடுத்துக்கொண்டான். எப்படின்னா, அவன் அதை வந்து ஒரு கஷ்டமாகவோ ஒரு மனவேதனையாகவோ, ஏன் ஆண்டவர் என்னை எப்படிப்பட்ட ஒரு பாதையில் தள்ளிட்டார். நீங்கள் பாருங்கள், நிறைய டைமில் ஆஃபீஸில் ஒரு வேளை அந்த ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட கொடுக்க வேறவங்கள்ட்ட கை மாறலாம், உங்களுக்கு வர வேண்டிய காரியங்கள் வேற இருக்க போகலாம். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வேலையில் வந்து அசதியை காமிச்சிருவோம், வேலையில் வந்து ஒரு சோம்பலை காமிச்சிருவோம், வேலையில் வந்து ஒரு உண்மை இல்லாமல் காமிச்சிருவோம்.
ஏதோ கடமைக்காக வேலை செய்வோம். நான் சொல்லுகிறேன், அப்போ தான் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அபண்டன்ஸ் ஆஃப் ரிச்சஸ் வேணும். ஆமேன். உங்களை வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கணும்னா இந்த சூழ்நிலை நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், இந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறீங்க. ஸோ தாவீது எப்படி இருந்தான் பாருங்கள். நீங்கள் பாருங்கள் அந்த அந்த அதிகாரத்தில் ரொம்ப அழகான வார்த்தைகள்லாம் இருக்குது. 18:13 அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் சொல்ல முடியாங்க. எப்போ சொல்கிறான் தெரியுமா, ஆண்டர் கட்ட வேணான்னு சொல்லும்போது, நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆமேன். ஸோ 19:19 கர்த்தராகி ஆண்டவரே இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்சமாக இருக்கிறது என்று கர்த்தராகி ஆண்டவராக இருக்கிற தேவரீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரத்திற்கு காலத்திற்கு செய்தியை மனுஷர் முறையாக சொன்னீரே. 20 இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன, கர்த்தராகி ஆண்டவராக இருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். எவ்வளோ நல்ல நல்ல வார்த்தை பாருங்கள். ஆண்டவன் குறைய சொல்லுங்க, ஆண்டவன் குறைய சொல்ல அவன் ஒர்க்கில் ஒருவேளை நான் தான் செய்ய முடியல, ஆனால் இன்னொருத்தனை செய்கிறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ஸோ அவன் பாருங்கள், அவன் இறுதித்த கர்த்தர் வந்து எந்த அளவுக்கு அவனை பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறார் பாருங்கள். நீங்கள் 21:1 பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாக்கு தத்துவத்தின் நிமித்தமும் உங்களுடைய சத்தியத்தின்படியையும் இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவன் அந்த ஆங்கிளிலேருந்து யோசிங்க. ஆமேன். நீங்கள் அந்த ஆங்கிளில் உட்காருங்க. பிளானு, ப்ராஜெக்டு, எல்லா டிசைனு எல்லாம் நீங்கள் தான், ஆனால் பர்மிஷன் மாத்திரம் கொடுக்கல. இதான் நடக்குது அவனுக்கு. ஆனால் ஒரு நாளும் அதை ஒரு வேதனையை எடுக்கவே இல்லை, ஒரு கவலையை எடுக்கவே இல்லை. நம்மளே பாருங்கள், சர்ச்சில் வந்து இன்னொருத்தருக்கு பொசிஷன் கொடுத்துட்டா நம்மளுக்கு என்ன ஆகிடும், நம்ம சர்ச்சுக்கே வரமாட்டோம். சிலர்லாம், பிரதர் நான் குயர்லேருந்தான் பிரதர், கயர்லேருந்து என்ன தூக்கிட்டாங்க பிரதர், வேறு ஆளை போட்டாங்க, புதுசாக வந்த பாட தெரியாதவன் பிரதர், அவனை நிற்க வச்சுட்டாங்க பிரதர் எங்கள் பாஸ்டர், என்ன பண்ணுவோம், சர்ச்சைக்கெல்லாம் போக மாட்டோம் பிரதர். ஆமாம், என்னை அவமானப்படுத்திட்டாங்க. எங்க ஆண்டவர் வேண்டான்னு சொல்கிறாருங்க. ஆமேன். ஆசையெல்லாம் வளர்த்துட்டு எல்லாத்தையும் வளர்த்துட்டு கடைசியில் சொல்கிற செய்யாதன்றார். எப்படி இருக்கும் தாவீதுக்கு? ஆனால் தாவீது எப்படி எடுத்தான் பாருங்கள். ஆண்டவரை இம்மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன், நான் ஏமாத்துறோம். ஆமேன். ஸோ உண்மையாகவே நீ அதை படித்து பற்றி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதை படிச்சிருங்கன்னா 25 பார்த்தீங்கன்னா, இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்தி தேவரீர் சொன்னபடியே என்ன பண்ணுமா, செய்தரலும். ஆமேன். ஏங்க, நல்ல செய்தியாக சொல்லியிருக்கிறாரு, நல்ல செய்தியாக சொல்லியிருக்கிறார் தாவீதுக்கு. கட்டாதன்றது நல்ல செய்தியே கிடையாது, ஆனால் அவன் வீட்டை குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்துங்க. ஆமேன். நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே இந்த வார்த்தைகள்லாம் படிக்கும் பொழுது, இந்த வசனத்தை 28 படிச்சிங்கன்னா இன்னும் ஆழமாக இருக்கும். இப்போதும் கர்த்தாவே ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உமது தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கு தத்தம் பண்ணினீரே. இது நல்ல விசேஷம் சொல்கிறான், வாக்கு தத்தன்றான். அப்போ பாருங்கள், அவன் எந்த அளவுக்கு, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன், தாவீது வந்து எப்படிங்க இப்படி இருந்து இருக்க முடிஞ்சதுன்னா, அவன் அந்த வேலையை காட்டில் யார் அதிகமாக நேசித்தான்னா, ஆண்டவர் ரொம்ப நேசித்தான். நான் விசுவாசிக்கிறேன், அதனால தான் அது வந்து ஒரு பெரிய காயமாக அவனுக்கு தெரியல, ஒரு பெரிய காயமாகவோ ஒரு பெரிய வேதனையாகவோ தெரியல. நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வேலைகளில் நிறைய பேர் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, உங்களை நிறைய பேர் காயப்படுத்துவாங்க, நிறைய பேர் வேதனைப்படுத்துவாங்க. ஏன், ஊழியத்தில் நிறைய பேர் வேதனைப்படுத்துவாங்க, உங்களை ஹர்ட்ஸ் நிறைய வரும். ஆனால் நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த வேலை வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போயிடறோம், ஊழியமே வேண்டாம்னு சொல்லி விட்டுட்டு போயிடறோம். ஆனால் உண்மையாகவே கர்த்தர் நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்றால், இந்த டைமில் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுற, இந்த டைமில் நான் கொடுத்த வேலையை நீ எப்படி வந்து பார்க்குற. ஒருவேளை சிலர் வந்து தடையாக நிற்கலாம். நீங்கள் பாருங்கள், இவன் தாவீது வந்து ஆண்டவரே வேண்டாம்னு சொன்னால் அவனுக்கு வந்து அந்த வருத்தமோ அந்த எதுவுமே இல்லை. ஏன்னா ஆண்டவர் பல அவ்வளோ அன்பு அவனுக்கு, அவன் பிள்ளையை கூப்பிட்டு அவன் தான் பிளானே சொல்கிறான் எப்படி கட்டணுன்றத, என்னென்ன சேர்த்து வச்சுருக்கிற, யார் யார் வச்சு கட்டணும், எவ்வளோ டீட்டெயில்டு பிளான் அவன் தாவீது செய்கிறது எல்லாத்தையும் பையன்ட்ட சொல்லிட்டான். இதை மாதிரி பண்ணுப்பா, இதை மாதிரி கட்டுப்பா, இதை மாதிரி தான் ஆண்டவர்கிட்ட பேசினார், இதை மாதிரிலாம் பண்ணணும்ப்பா. நீ யோசிச்சு பாருங்கள். அதனால தாங்க ஆண்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சது தாவீதை. சே, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆசையை வளர்த்து எல்லாம் வளர்த்து திடீர்னு ஸ்டாப் பண்ணுறேன், இருந்தாலும் இவன் என்ன பண்ணுறான், என் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறான், என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கிறான். நான் விசுவாசிக்கிறேன், உண்மையாகவே உங்களுடைய வேலைகளில் நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படணும், உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஒரு சுபாவம் நமக்கு தேவை. ஆமேன். இந்த ஒரு சுபாவம் தேவை. சில டைம்
நம்ம போகிற பாதையில் தடைக்கற்களாக சில இருக்கலாம், நம்ம வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஆமேன். என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுறாங்க, நான் ஊழியமே வேண்டான்னு விட்டுருவேன், ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. நான் சொல்லுகிறேன், எல்லாத்த காட்டிலும் அவர் அதிகமாக நேசிப்போம். ஆமேன். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலன் இங்கே பவுல் சொல்கிறார், எப்பக்கத்தில் நான் நெருக்கப்பட்டாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாருங்க பிரிக்க முடியும்? ஆமேன். அந்த அன்பை விட்டு யாரை பிரிக்க முடியும்? ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பாருங்கள், அந்த கடைசி அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் வந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறார், ஆமேன், ஆண்டவரே இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் அந்த கதை நீங்கட்டும், ஆனால் உம்முடைய சித்தத்தின்படி நீங்கட்டும். ஆனால் பதிலே கிடைக்கல, அந்த ப்ரேயருக்கு வந்து ஆன்சரே கிடைக்கல. 3 times ஜெபிக்கிறார், 3 times ஜெபிக்கிறார், பதில் வரும், பதில் வரும், பதில் வரும், பதிலே வரல. என்ன நினச்சார், ஐயோ பதிலே வரலன்னு சொல்லி போயிட்டாரா? என்ன தர்மா பண்ணார், ஓகே எல்லோரும் எழுந்துருங்க, என்னை பிடிக்கிறவன் வந்துட்டான், என் சிலுவை நான் சுமந்து செல்லுகிறேன். அவ்வளோ போயிட்டு அவர் வேலையை செய்ய போயிட்டார். அவருக்கு என்ன கொடுக்கப்பட்ட வேலையை அதை செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகள் நீங்கள் செய்யுங்க. ஆமாம், உண்மையாக செய்யுங்க. ஆமேன். உற்சாகமாக செய்யுங்க, நிச்சயமாக அந்த வேலையை கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். உங்களை கத்தர் ஒரு பர்பஸுக்காக அழைச்சிருக்கிறார், ஒரு நோக்கத்திற்காக தான் அழைச்சிருக்கிறார். ஆமேன். ஒரு பெரிய பிளானோடு உங்களை அழைச்சிருக்கிறார். ஆனால் சில டைம் வந்து நீங்கள் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடுறோம், அது மற்றவங்க செய்கிற வேலையில், தடையாக நிற்கிற வேலையில எல்லாம் உங்களுக்கு ஒரு சோர்வு வந்து வேலைக்கு போக வேண்டாம் இப்படிலாம் சொல்லி முடிவு பண்ணிடுறீங்க. நான் சொல்லுகிறேன், நீங்கள் செய்கிற எல்லா வேலைகளையும் கத்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன். வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களை நிறைய இடம் கொள்ளாமல் போகிற மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அதில் எந்த விதத்திலும் சோம்பேறித்தனம் பார்த்துறாதீங்க, மனசில் ஒரு காயம் வந்துருச்சுன்னு பார்த்துறாதீங்க. நீங்கள் அதை செய்யுங்க, உண்மையாக செய்யுங்க, நிச்சயமாகவே கத்தர் உங்களை உயர்த்த வல்லவர். ஆமேன். சில டைம் நிறைய ஆசீர்வாதம் வந்தாலும் நம்ம மறந்துடுறோம். ஆமேன். நிறைய ஆசீர்வாதம் வந்தாலும் நம்ம மறந்துடுவோம். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க என்றால், ஒரு வேடிக்கையான ஒரு கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேட் ஒன்று இருந்துச்சு, ஒரு எலி ஒன்று இருந்துச்சு. ஒரு அந்த எலி வந்து டெய்லி வந்து ஆண்டவரை கேட்கும், ஆண்டவரே இந்த நாளுக்கான ஆகாரத்தை தாங்க, ஆண்டவரே எனக்கு ரொம்ப அந்த பசியாக இருக்கிற வேலையில் அது வந்து அதோடய ஜபம், அது எனக்கு வந்து ஆகாரத்தை தாங்க என்று சொல்லி அதோடைய ஜபம். ஸோ ஆண்டவர் வந்து டெய்லி அந்த ரேட்டுக்கு அதனுடைய ஆகாரத்தை கொடுத்து போஷித்தார். ஸோ ஒரு நாள் திடீர்னு அந்த ரேட்டு கேள்விப்பட்டுச்சு, அந்த அது இருக்கிற இடத்துக்கு பக்கத்து பில்டிங்கில் வந்து ஒரு ரைஸ் குடோன் வருதுன்னு ரொம்ப கேள்விப்பட்டுச்சு, புதிதாக ஒரு ரைஸ் குடோன் வருதுன்னு. உடனே இதுக்கு பெரிய சந்தோஷம், ஆண்டர் வந்து என் ஜபத்தை கேட்டார், ஒரு ரைஸ் குடோனே கொடுக்குறார் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி அது பயங்கர சந்தோஷப்பட்டுச்சு. அந்த சந்தோஷப்பட்டுட்டு ஸோ கொஞ்ச நாள் கழித்து யோசிச்சு, அங்கே ரைஸ் குடோன் இருக்குதுன்னு வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே, சரி அதை போய் பார்க்கலாம் என்று சொல்லி அந்த ரைஸ் குடோனுக்குள்ளார போச்சு. போய் பார்த்தா அங்கே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பார்த்தா அந்த அரிசி மூட்டைகள் அப்படியே நிரம்பி இருக்குது. ஒரு பெரிய ஜாரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அரிசியெல்லாம் இருக்குது. ஆமேன். ரைஸ் ஃபுல்லாக இருக்குது, அதில் எல்லாமே இருக்குது. உடனே இதுக்கு பெரிய சந்தோஷம், அப்பா எவ்வளோ சந்தோஷம், ஆண்டரை ஜபத்துக்கிட்டு ஒரு வாழ்நாள் முழுசும் என்ன பண்ணிட்டாரு, நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாரு. இனிமேல் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை, ஆகாரத்துக்கு நம்ம கஷ்டமே பட தேவையில்லை, இனிமேல் உழைக்கே தேவையில்லை, நம்ம எந்த இடத்துல பிரயாசம் இருக்கிற இடத்துல உட்காந்து என்ன பண்ணலாம், நிம்மதியாக சாப்பிட்லாம் சொல்லி அந்த ஜாருக்குள்ளார போயிடுச்சு. அந்த ஜாருக்குள்ளார அந்த ஜாரில் வந்து அந்த அதோடைய உணவு எல்லாம் இருக்குது, அந்த அரிசியெல்லாம் இருக்குது. உட்காந்து டெய்லி அதை சாப்பிட்டு சாப்பிட்டு சோத்துறோம், சோத்துறோம் நல்லா உட்காந்து சாப்பிட்றத வேறு எதுவும் கிடையாது, உழைக்கிறதுங்க. ஏன்னா இப்போ ஆசீர்வாதம் வந்துருச்சு, பெருகிருச்சு. ஸோ டெய்லி சாப்பிட 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஜார்லேருந்து என்ன ஆயிடுச்சு, அதோடய லெவல் வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. அந்த ரைஸோட டிக்ரீஸ் வந்து அப்படியே டிக்ரீஸ் குறைஞ்சிட்டே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா இது கீழே வந்த பிறகு தான் இது தெரியுது, என்ன பண்ண முடியாது, இப்போ மேலே போக முடியாது, இப்போ தான் மாட்டிக்கிட்டோன்னு தெரியுது. ஸோ திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அந்த எஜமானுடைய குரல் கேட்குது, அந்த குடனுடைய ஓனருடைய குரல் கேட்குது, அவர் கதவை திறந்துட்டு உள்ளார வர குரல் கேட்குது. இது அப்போ தான் வந்து யோசிச்சது, ஐயோ நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஆசீர்வாதம் வந்தவுடனே எதை மறந்துட்டோம், நான் ஆண்டரை மறந்துட்டோமே, நல்ல சாப்பாடெலாம் வந்துருச்சுன்னு சொல்லி எதை மறந்துட்டோம், நான் ஆசீர்வாத அந்த கர்த்தர் கொடுத்த நன்மையை மறந்துட்டோமே, அந்த உழைப்பெல்லாம் விட்டுட்டோமே, உழைக்கிறதெல்லாம் விட்டுட்டு சும்மா சோம்பேறித்தனமாக உட்காந்த இடத்துல சாப்பிட்டுட்டுருக்கோமே. அப்போ தான் அந்த சத்தத்தை கேட்ட உடனே உணர ஆரம்பிச்சது. உடனே மன்னிப்பு கேடுச்சு, ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, நான் உண்மையும் மறந்துட்டேன், என் வேலையும் மறந்துட்டேன், நான் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு நல்லா நிம்மதியாக சாப்பிட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு தடவை எனக்கு இறக்கம் பாராட்டுங்க, எனக்கு எப்படியாவது ஒரு லைஃபை கொடுங்க, நான் திரும்ப நான் போய் என்ன பண்ணுறேன், என் வேலையை நான் ஒழுங்காக செய்கிறேன், நான் உழைக்கிறேன், நான் உழைச்சி நான் சாப்பிட்றேன், நான் இப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சது. ஸோ அந்த எஜமான் வந்தார். அந்த எஜமான் வந்து அந்த ஜாரில் பார்த்தா எதுவுமே இல்லை, திடீர்னு பார்த்தா உள்ளார பார்த்தா இந்த ரேட் இருக்குது. ஸோ அதை அடிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கவுத்தார், அதுக்குள்ளார இதுதான் சான்ஸ்னு சொல்லி தப்பிச்சிருச்சு, ஓடிடுச்சு, எஸ்கேப் ஆகிடுச்சு. அது ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு தான் போச்சு. என்ன தீர்மானம், இனிமேல் நான் என்ன பண்ணுவேன், உழைப்பேன், இனிமேல் நான் அதில் உண்மையாக இருப்பேன், நான் சும்மா இருக்க மாட்டேன்,
நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அநேக டைமில் நீங்கள் பாருங்கள், நல்ல ஆசீர்வாதம் வருகிறவள நல்ல வேலைகள்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து உழைக்க தெரியாது. ஆமாம், நிறைய பேர் உழைக்க மாட்டோம், நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன். சர்ச்சுக்கு கூட பாருங்கள், நிறைய பேர் சர்ச்செல்லாம் எப்போ நல்லா திறந்துருக்கும் பொழுது ஆராதிக்க தெரியல. லாக்டவுனில் தான் ஆண்டவரே எங்கள் சபையை திறங்க, ஆண்டவரே எத்தனை பேருடைய கண்ணீர். ஆனால் திறந்துருக்கும் போது காலையில் எத்தனை மணிக்கு வருவோம், நல்லா கொளுத்து போய் வருவோம். ஆமேன், நம்ம வந்து மெசேஜ் டைமில் தான் வருவோம். ஆனால் இப்போ பாருங்கள், இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் எத்தனை மணி சர்வீஸ் சொல்லுங்கள், முன்னாடி 10 நிமிஷம் முன்னாடி வந்துடும் பாஸ்டர், எங்களுக்கு இப்போ தான் பாஸ்டர் தெரியுது. அப்போ இப்போ தான் தெரியும், இப்போ தான் தெரியும். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களில் நீங்கள் உண்மையாக இருக்கிற வேலையில், அதை உற்சாகமாய் செய்கிற வேலையில் கர்த்தர் அந்த வேலைக்கான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவன். ஆமேன், அந்த உழைக்கக்கூடிய பலனை தருகிறார், அந்த ஆசீர்வாதங்களை தருகிறார், எல்லாத்தையும் தர்றார். ஆனால் ஒரு காரியம், என்ன தடை கற்களாக நிற்கட்டும், நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எதை பற்றியும் சோர்ந்து போயிடாதீங்க. உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் உண்மையாக செய்யுங்க, உண்மையாகவே உங்கள் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுடைய வேலைகள் ஆசீர்வதிக்கப்படும், நிறைய இன்சல்ட் வரலாம், நிறைய காரியங்கள் நடக்கலாம். எல்லா சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் நல்ல மனுஷங்க இருக்கான்னு நினைக்காதீங்க, எல்லா குடும்பத்துலேயும் நல்லவர்கள் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, கூட பிறந்தவங்களும் நல்லவங்க தான் நினைக்க, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் விரும்புகிற மாதிரி இல்லவே இல்லைங்க. ஆமே, ஆனால் உண்மையான விசுவாசம், நமக்கு கொடுத்தப்பட்ட அந்த வேலையை நம்ம உண்மையாக செய்கிற வேலையில் நிச்சயமாக நிறைவாய் நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. உண்மையாகவே அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 28வது அதிகாரம், டியூட்டர்னமி சாப்டர் 28:12 நீங்கள் வாசிங்கன்னா, உபாகமம் 28வது அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிங்கன்னா, டியூட்டர்னமி சாப்டர் 28:12, ஏற்ற காலத்திலே உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகள்னு ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். ஆமேன். நான் விசுவாசிக்கிற ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும், நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம், ஆண்டவரே நான் கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஆசீர்வதிங்கப்பா. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம், காட்ஸ் அபடன்ஸ் இன் யுவர் லைஃப். ஆமேன். அவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருப்பதாக. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த காலை வேலைக்காய் சோத்திருக்கிறோம், இந்த காலை வேலையில் எங்களை பலப்படுத்தினதுக்காய் நன்றியப்பா. அன்றைய எங்கள் வேலைகளில் கர்த்தர் உண்மையாக இருந்து அதை உற்சாகமாக செய்ய உதவி செய்யுங்கப்பா. நிறைய டைமில் கர்த்தர் அநேகங்களை காயப்படுத்தலாம், வேதனைப்படுத்தலாம், அதற்காக ஆண்டவர் எங்கள் வேலைகளில் உண்மை இல்லாதபடி, உற்சாகம் இல்லாதபடி ஆண்டவரை நாங்கள் இருந்துடக்கூடாது. ஆண்டவரை எங்கள் இருதயத்தினர் பார்க்கிறீர், ஆண்டவரை எங்கள் மனப்பூர்வமாய் வேலையில் அந்த வேலைக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லா கிருபைகளை நீ தருகிற தேவனாக இருக்கிறீர். ஒரு தாவீதுடைய இருதயம் எங்களுக்கு வரட்டும் அப்பா, தாவீதை போல எங்கள் இருதயம் பலனடையட்டும், பக்குவமாகட்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எங்களுக்கு தருவீராக. ஆவியானவரே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தாவி எந்தெந்த காரியங்களை விட்டிருக்கிறோமோ அன்றை அதெல்லாம் தொடருவதற்கு எங்களுக்கு அந்த உற்சாகமான ஒரு ஆவியை கொடுங்கப்பா. இந்த காலை வேளையில் கத்தாவே செய்கிற ஊழியத்தை நாங்கள் உண்மையாக செய்யணும், உற்சாகமாக செய்யணும். எங்கள் கொடுக்கப்பட்ட கத்த உலக பிரகாரமான வேலை உண்மையாக உத்தமமாய் உற்சாகமாய் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லா சோர்வுகளை எடுத்து போடுங்கப்பா, எல்லா நன்மையெல்லாம் நிரப்புங்க. இந்த பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை கட்டளையிடுங்கப்பா. வீடுகளில் கத்த எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா பொருட்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த வீட்டில் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. அந்த கிச்சனில் அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. இந்த வேலையில் எல்லாரும் ஆசீர்வதிங்க, வெளியே செல்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் இந்திய தேசத்தின் மக்களுக்காய் சோத்திருக்கிறோம், உலகத்தின் மக்களுக்காய் சோத்திருக்கிறோம் அப்பா. இம்மட்டும் நடத்தின காரங்களுக்காய் சோத்திருக்கிறோம். இதனால் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுற எல்லா பிள்ளைகளை நீர் கர்த்தா கரத்தை வைத்து ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே அபண்டன்ஸ் பிளெஸிங் அவங்களுக்கு கொடுங்கப்பா. நிறைவான ஒரு ஆசீர்வாதங்கள் அவளுக்கு நிறைவாய் காண செய்யுங்கப்பா. இதனால் சுகப்பிரசவத்துக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும். அந்த பிள்ளைகள் தேவையான பலனை நீ தரவேணுமா செபிக்கிறேன். ஆண்டவரே சல்வேஷன் டிவி ஆசீர்வதிங்கப்பா. எல்லா தேவைகளை சந்திங்க, இந்த சாட்டிலை தேவைகளை சந்திங்கப்பா. ஆண்டவரே இந்த ஊழியத்தை உண்மையாய் தாங்கட்டும், ஒவ்வொரு மாதம் தாங்கட்டும். இனி அதில் எந்த விதத்தில் நாங்கள் குறைபடக்கூடாதப்பா. அன்ற முழு தேவையை மாதம் மாதம் செலுத்துவதற்கு எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்தவனமா செபிக்கிறேன். நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி அப்பா. அன்ற அப்படிப்பட்ட கிருபையை நீர் எங்களுக்கு தருவதற்காய் நன்றி. ஆண்டவரே உம்முடைய கரம் அற்புதமாய் தாங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரும் கண்ணின் மணி போல காத்துக்கொள்ளும், இந்த நாள் முழுவதும் அதிசயமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்த்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் முழு உலமே அடுப்ப சுத்த நாமத்தை சோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்த
செய்த சகல உபகாரங்கள் என்று நீ மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்யோனி ஐக்கியமும் விசேஷமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக இருங்க, நீங்கள் உற்சாகமாக செய்யுங்க. நிச்சயமாக அதற்கான எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தர உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். தொடர்ந்து சல்வேஷன் டிவிக்காக ஜெபியுங்கள், அவருடைய தேவைகளுக்காக ஜெபியுங்க. ஆமேன். நீங்கள் ஜெபியுங்க, கர்த்தர் உங்களை உள்ளத்தில் பாரப்படுத்துவார் என்றால் இந்த ஊழியத்தை நீங்கள் மணியாற்ற மூலமாகவோ மணியாற்ற மூலமாக அனுப்புகிறவங்க தயவுசு உங்கள் ஃபோன் நம்பரை எழுதுங்க. நீங்கள் பேங்க் டிரான்ஸ்ஃபர் வழியாகவோ இல்லாவிட்டால் கூகுள் பே, ஃபோன்பே இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக தாங்குங்கள். நீங்கள் எல்லோரும் ஜெபிக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களையும் உங்கள் வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தின் நிறைவான பலனை தருவாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.